பறிப்போம் விக்டா ராக்கெட்டேரி செவ்வாயில கிஸ் அடிப்போம் வேட்டி கட்டிக்கிட்டு வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்துவோங்க நாங்க வெத்து வந்தா கத்து காட்டி ஆட்டம் போடுவோங்க கம்பு சண்டை கத்து சண்டை குத்து சண்டை போட்டதில்ல கம்பு சண்டை வந்த பண்ண சும்மாவே விட்டதில்ல கம்பு சண்டை கத்து சண்டை குத்து சண்டை போட்டதில்ல கம்பு சண்டை வந்த பண்ண சும்மாவே விட்டதில்ல நான்கு கில்லாடிகள் நான்கு கூத்துல ராஜா வேஷம் போட்டாலும் ஒரு நாளும் சோத்துக்கு ஆகாது எண்ணிய சாஞ்சு ஏத்தி விட்டவன குறிஞ்சு உலகம் பார்க்காதே இதை புரிஞ்சுக்கிட்டு மாத்துறவன் அவன்தான் கில்லாடி டையாண்ட பாண்டி ஆண்ட பாண்டோய் ஆண்ட பாண்டோய் டையாண்ட பாண்டி ஆண்ட பாண்டோய் ஆண்ட பாண்டோய் கட போறோம் எங்க கூடாரோம் உன்பட்ட மனசு இங்க வந்து ஆறோம் நீ கட போறோம் எங்க கூடாரோம் உன்பட்ட மனசு இங்க வந்து ஆறோம் பால் இல்லாம மோரா நீர் இல்லாம காடெல்லாம் வீடா மாறி போச்சு போடா ஆத்தையும் சுரண்டி சேத்தையும் உறிஞ்சி காத்தையும் கெடுத்தாச்சு குடிக்கிற தண்ணிய குப்பியில அடைச்சு வாங்கிட வச்சாச்சு புரிஞ்சுக்கிட்டு மாத்திரவன் அவன்தான் கில்லாடி அவன்தான் கில்லாடி அவன்தான் கில்லாடி நான்கு கில்லாடிகள் நான்கு கில்லாடிகள் நான்கு கில்லாடிகள் நான்கு கில்லாடிகள் ஆமா இந்த பொண்ணுதான் பணக்கார வீட்டு பொண்ணுன்னு தானே சொல்லுச்சு வரும்போது ஒரு 10 சவரன் நகைய புடவைக்குள்ள சுத்திட்டு வந்திருக்கலாம்ல அந்த பொண்ணு சொல்லியிருப்பா இவன் தான் தியாகியாச்சு வீராப்பா காட்டி கட்ட வண்டி இழுத்தாச்சு உனக்கு கஞ்சி ஊத்திடுறமா கட்டின புடவையோட வந்துரு அப்படின்னு சொல்லி கூட்டினு வந்துருமா அவன் எங்க புடவையில வந்தா சுடிதார்ல வந்தா இதெல்லாம் நல்லா பேசு இப்போ 5 மாசம் அட்வான்ஸ் 20,000 வேணும் மோட்டார் சுந்தரம் பிள்ளை கிட்ட போய் கேப்போமா எங்க அப்பா தெரிஞ்சவங்கலாம் துட்டு தர மாட்டாரு அப்ப நான் மறு வெஸ்ட் மாறு வெஷத்துல வரேன் உங்க அப்பா கிட்ட கேட்டு வாங்கி தெரியா நம்ம பெருமாள் பிச்சை டீ கடை கலெக்ஷனோட சேர்ந்து கட்டிட போறாரு ஏய் பெருமாள் பிச்சைய பிச்சைக்கார பெருமாள் ஆகிடாதீங்க ஏதோ டீ கடையை வச்சு கல்லா கட்டிட்டு இருக்காரு அவர் தலையில துண்டை போட்டு விட்டுறாதீங்கடா சரிடா இப்போ அவங்க ரெண்டு பேர்த்தோட பிரச்சனை தீரணும்னா நம்ம நாடகத்தை நடத்தி தான் ஆகணும் யார் யார் என்னென்ன பண்ண போறீங்க சொல்லுங்க நான் ஊர்ல கூட்டி இருக்கிற வீடெல்லாம் காட்டி வீடு மன வாங்க விற்க லீஸுக்கு அணுகவும் அப்படின்னு போர்ட போட்டு நான் வித்துறேன் சரிப்பா செல்வம் சொல்லிட்டான் கண்ணா நீ என்ன பண்ண போற நானா ஊட்டி கொடைக்கானல் சிம்லா காஷ்மீர் உல்லாச பயணம் அது மட்டும் இல்லாமல் குறைந்த செலவில் கோயில் செல்ல வேண்டுமா அணுகவும் கண் பிளவர் அது என்ன பேர்ல 50% டிஸ்கவுண்ட் கண்ணான்னு முழுசா வைக்க வேண்டியதானே எதுக்குமா கண்ணான்னு யாராவது பேர் வச்சிருப்பாங்க அதனால நம்ம கண் டிராவல்ஸ் வச்சுக்கலாம் தான் ஓ நான் நட்சத்திர திருவிழா நடத்த போறேன்னு சொல்லி ஊரெல்லாம் நோட்டீஸ் ஒட்டி கலெக்ஷன் பண்ண போறேன் நீ என்ன பண்ண போற 25 குரல்ல பாட்டு பாட போறேன் ஆஹா நல்லா பாடுனீங்க ஒரு ரெண்டாவது பாட்டுலயே உன் குரல் தொண்டை கட்டி நல்லா மாறி போச்சு அங்க கல்லடி போடாம உன்னை காப்பாத்திட்டு வந்ததே பெரிய விஷயம் இன்னும் மைக் செட்டுக்காரன் பேலன்ஸ் குடுக்கலன்னு வாய்ஸ் மெசேஜ் போடுறான் அது நம்ம வாய்ஸ் அப்படி ஆமா பெரிய லதா மங்கேஷ்கர் வாய்ஸ் அப்படியே லாட் லாட்டா ரசிகர்கள் வந்து போறாங்க சரி அத விடு நாங்க 3 பேர் பண்ற வேலைக்கு நீ தான் உடந்தையா இருக்க என்னது இல்ல இல்ல ஒத்தாசையா இருக்க நல்ல வேலை நீங்க அடிக்கிற கூத்துக்கு என்ன கோமாளி ஆக்கிறாதீங்க இப்போ மட்டும் என்ன தலையில ஒரு புல்லாவ போட்டா அப்படியே சைனீஸ் பொம்மை மாதிரி இருப்ப ஓ காசி மாதிரி சூப்பரா சொன்னா காலையில இருந்து வியாபாரமும் இல்ல ஒன்னும் இல்ல என்னதான் பண்றதுன்னா பூ விற்கிற விலையில நான் என்னத்தை வாங்கி வியாபாரம் பண்ணி ஆளுங்களையும் காணும் பஞ்சவரணம் வராளே நான் பஞ்சவரணம் அக்கா நான் கண்டு காணாம போற அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லக்கா நான் கடை எதனா மாத்திட்டியா அப்படிலாம் இல்லக்கா பூ என்ன விலக்கா மல்லிப்பூ உனக்கு போய் ஜாஸ்தி சொல்லுவேனா முளம் 30 ரூபா தாமா
என்னக்கா இவ்வளவு வேலை சொல்ற? ஏமா, மல்லிப்பூ ரேட்டே ஷேர் மார்க்கெட் ரேஞ்சில விக்குது. அப்படியா விக்குது? ஆமா, மல்லிப்பூ விக்கிற விலைய கேட்டா புதுசா கல்யாணம் ஆனவனே பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுக்க மாட்டானா பாத்துக்கயே. ஐயோ, எத்தனை மணம் போட உனக்கு? ஒரு மணம் போதுக்கா. சரி வாங்கிக்க. பெருமாள் டீ கடையில ஒரு பையனும் பொண்ணும் ஓடி வந்திருக்காங்களா? ஆமா. பெருமாள் வேற தங்கறதுக்கு இடம் கொடுத்திருக்கிறாரா? அவருக்கு எதுக்கா இந்த வேலை? டீய போட்டமா டீசெண்டா நடந்துக்கணும் இல்ல? அத்த ஏமா கேக்குற, இந்த பொண்ணு பணக்கார வீட்டு பொண்ணு போல இருக்கு. இந்த பையன் அது கூட படிச்சிருக்கான். ரெண்டு பேரும் வீட்டுக்கு தெரியாம ஓடியாந்துருக்குங்க. அப்படியாக்கா? இதுக்குதான்க்கா இதுங்களுக்கு காதல் வந்துட்டா கண்ணே தெரிய மாட்டேங்குது. படிச்சவங்களுக்கும் தெரிய மாட்டேது, படிக்காதவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. சரி விடுக்கா, அவங்களை தேடி யாருமே வரலையா? இது வரைக்கும் யாரும் வரல. அது என்ன குடும்பமோ என்னமோ தண்ணி தெளிச்சு விட்டாங்க போல இருக்கு. அப்ப இந்த ஊர் தலைவர் செங்கோட்டுவன் என்னதான் பண்றாரு? அவரு பொண்டாட்டிய பெஞ்சு மேல உட்கார வச்சு பேன் பாத்துக்கிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி எல்லாம் எதையும் கண்டுக்காம இருந்தா நம்மட்டு பிள்ளைங்களும் கெட்டு போயிடுமே. நீ சொல்றதும் சரிதான். இரு இரு, இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். பூவையே இந்த கட்டு கட்டுற, அந்தால என்ன கட்டு கட்ட போறியோ? வந்து பாரு. எப்படி ரோஷினி அவர்கிட்ட போய் கேக்குறது? ஏற்கனவே ஓசி குமார் சாவுக்கு 200 போஸ்டர் வச்சதுக்கே இன்னும் துட்டு குடுக்கல. அது நாவு வச்சுன்னு என்ன கேட்டாருன்னா? அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். கண்ணை காட்டும் போது மட்டும் நீ ஆமா ரோஷினின்னு சொல்லு. ஓகே ரோஷினி. டோ அண்ணா வந்துட்டாரு. அண்ணா அண்ணா, ஊரு ஃபுல்லா உங்க ஃபிளெக்ஸ் தான். அது மட்டுமா, எங்க பார்த்தாலும் உங்க போஸ்டர் தான். இல்ல பியூட்டியே, உங்க ஃபிளெக்ஸ் கீழே விழுந்துதான் நியூஸே வரலையே. ஏண்டா, ஏதாச்சும் உனக்கு விவசாயம் இல்லடா? இப்ப உனக்கு என்ன வேணும்? எல்லாம் நல்ல விஷயம் தானே, நம்ம ஜனங்களுக்கு சந்தோஷமான விஷயம். சினிமா நடிகர்களை வச்சு நட்சத்திர திருவிழா பண்ண போறோம். அதுக்கு ஒரு 500 டிக்கெட்டு, 4 பிட்டு போஸ்டர், 1000. அது மட்டும் ஸ்பான்சர் பண்ணுங்கண்ணே, உங்க பேரை போட்டுருவோம். இதுல எனக்கு என்னடா லாபம்? அண்ணே, ப்ரோக்ராமே உங்களுக்கு தானே, பார்த்து பண்ணி விடுங்கண்ணே. டேய், ரெண்டு பேரும் என்னடா பேசுறீங்க? நான் எப்படா ஏன் ப்ரோக்ராம்னு சொன்னேன்? ஓசி குமாருக்கு ஓசியிலே போஸ்டர் சாவு கடிச்சு கொடுத்துருக்கேன். அதுல எனக்கு இன்னும் காசு வரல. ஓசி குமார் நம்ம ஊருக்கு ஓசியில எவ்வளவு வேலை செஞ்சிருப்பான், அதை நினைச்சு தானே ஓசியில போஸ்டர் வச்சு கொடுத்த. அதுக்குன்னு ஓசியிலே வா. நீங்க தானே ஓசி குமாருக்கு ஓசியில போஸ்டர் வச்சு கொடுக்குறேன்னு சொன்னீங்க. சரி, அதை விடுன, அதையும் இந்த கணக்குல சேர்த்துங்க. அண்ணே, டிசைனை பார்த்த உடனே எல்லாரும் டிக்கெட்டை வாங்கிடணும்ண்ணே. டிக்கெட் வாங்கிடணுமா? ஏய், அரை டிக்கெட் ரோஷினி, மாடலேஷனை மாத்தி சொல்லாத. அண்ணே, நம்ம ப்ரோக்ராம் டிக்கெட்டு டிசைனை பார்த்த உடனே அந்த டிசைனுக்காகவே உடனே காசு கொடுத்து வாங்கினேன். ஐயோ, வெள்ளிக்கிழமையா இருக்கேன், அதுவும் பத்திர பண்ணு ராகு காலத்துல மாட்டிக்கிட்டேனே. தம்பி, அப்புறம் பேசலாம். ஐயோ, இதுக்கப்புறம் உங்களை பிடிக்க முடியாது. அண்ணே, ஆர்டர் ஃபார்ம் கொடுங்கண்ணே, ஆர்டர் புக் பண்ணுங்கண்ணே, நல்ல நேரத்துலயே முடிச்சு விடுங்கண்ணே. ஐயோ, உங்கள்கிட்ட என்ன சொல்றது? சரி தம்பி, நான் சொன்னேன்னு உள்ள போய் ஆர்டர் ரெடி பண்ணிக்க. அண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. நீங்க வர நடிகை கூடலாம், க்ளோஸா செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு லைக்ஸ் வாங்கிடுங்க. ஆக உங்ககிட்ட காசே வாங்க முடியாதுங்கிறத சிம்பாலிக்கா சொல்றேன். ஆமாண்ணே. இல்லைண்ணே, இரு இரு, கலெக்ஷன் வந்த உடனே மொத பேமெண்ட்டு உங்களுக்கு தான். ஆமாண்ணே, ஆமா. மழை வேற தூரிட்டு இருக்கு. அண்ணா, இந்த மழையிலயும் உங்க வீடு பிடிச்சி தரேன் பாருங்க, என்ன பெருமையா பேசணும் நீங்க. அண்ணா, வீடு வந்துருச்சு. அண்ணா, இதுதான வீடு. ஏப்பா, மழையில எவ்வளோ வீடை காட்டிட்டு கடைசியில் இந்த பூட்டின வீடை காட்டுறியாப்பா. அண்ணா, உள்ள 800 ஸ்கொயர் ஃபீட்ண்ணே. சிங்கிள் பெட்ரூமு, ஒரு ஹாலு, டபுள் பாத்ரூமு, சைடில் ஒரு பால்கனி இருக்கு. சாயந்தர நேரம் தட்டில் ஸ்நாக்ஸை வச்சுக்கிட்டு டீ குடிச்சுட்டு அந்த வியூவில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு பொழுது போகிறதே தெரியாதுண்ணே. ஏப்பா, பூட்டின வீட்டுக்கு கிரிக்கெட் கமெண்ட்ரி மாதிரி கொடுத்துட்டு இருக்க, எப்பப்பா திறப்ப? அண்ணே, கையில் சாவி வந்தோன்னா உங்களுக்கு பொறுத்து காட்டுறேன். சரி, நான் வரப்பா. அண்ணே, என்ன வரேன்னு சொல்லிட்டு போறீங்க? நம்மளை கொஞ்சம் கவனிக்கிறது. எப்பா, பூட்டின வீட்டை காட்டினா எப்படிப்பா கவனிப்பாங்க? இதான் உங்க பிரச்சனையா? ஆமா. சரி வாங்க, உங்களுக்கு வேற வீடை காட்டுறேன். போல, எப்படியும் சக்சஸ் ஆயிடும். அண்ணே, பாத்தீங்களா நம்ம வசந்த மாளிகைய? ஒயிட் வாஷ் எல்லாம் பண்ணி கண்ணாடி மாதிரி பல பலன் இருக்கும். எப்பா, இவ்வளவு தூரம் வந்தோம், உள்ள கொஞ்சம் காட்டிருக்கலாம்ப்பா. அண்ணே, உள்ள லேடிஸ் எல்லாம் இருக்காங்க, வயசு கொண்ட பசங்க வேற இருக்காங்க. உங்க வீடா இருந்தா நீங்க உள்ள விடுவீங்களா? எப்பா, ஒண்ணு பூட்டின வீட்டை காட்டுற, இல்லனா பொம்பளைங்களா இருக்கிற வீட்டை காட்டுற. நான் என் பொண்டாட்டிக்கிட்ட என்னையா பதில் சொல்றது? அண்ணே, அண்ணி கிட்ட நான் சொல்லிக்கிறேன். அண்ணியா? ஏன்டா டேய், நீயே அண்ணிய, ஏன் பொண்டாட்டி உனக்கு அண்ணியா? அண்ணே, ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுனா என் அண்ணனோட வைஃப் எனக்கு அண்ணி தானே. முதல்ல காசை புடி, உன் காசை புடி. இதா என் சொத்துலயே பங்கு கேட்ப பொழுது. இதான் பிசினஸ் பண்ணும்போது தெரிஞ்சவங்ககிட்ட பிசினஸே பண்ணக்கூடாதுங்கிறது.
ஆனா கோச்சிக்காதீங்கண்ணா, உங்களுக்கு என்ன வேற வீடு தானே காட்டணும், வாங்க கமான். எப்பா ஆளை உடுப்பா, எனக்கு வீடு கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, நான் ரோட்லயே படுத்துக்கிறேன். ஏதோ தெரிஞ்சவன் ஊர் தலைவர் பையன் நம்ம நினைச்சா என்னையே ஏமாத்துற, என்ன சொல்லணும், என்னத்த சொல்றது, போப்பா போப்பா. டெக்னிக்கலாம் வேஸ்டா போயிடுச்சு, இன்னொருத்தனை கண்டுபிடிக்கணுமே, யார பிடிக்கிறது, அதோ இருக்கா. ரோட்ல ஆள் நடமாட்டமே காணோம். ஆமா, அப்படியே எவனா வந்தாலும் நம்ம கிட்ட என்ன இருக்கு, அவன் தான் பார்த்து நமக்கு ஏதாவது கொடுத்துட்டு போனோம். ஒருத்த மட்டும் வரா மாதிரி தெரியுது, யார் அது, நம்ம பூமாலை கணேசன் மாதிரி இருக்கு, ஆட அவனே தான். என்ன கணேசன், எப்படி இருக்க, வா கண்ணா எப்படி இருக்க. அதே 55 கிலோ தான், 1 கிலோ ஏத்தி வொர்க் அவுட் பண்ணலாம்னு பார்த்தா கூட ஏற மாட்டேங்குது. வேணா புடிச்ச உடம்பெல்லாம் எப்படி ஏறும். என்ன சொன்னீங்க? இல்ல உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இல்ல அத சொன்னாலும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, நமக்கு ஸ்பீக்கர் கொஞ்சம் அவுட். அட அது இல்லப்பா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இல்ல அத சொன்னேன், ஆனா எனக்கு அப்படி கேட்கல. சரி கணேசன, கொடைக்கானலுக்கு டூர் போட்டிருக்கோம். கொடைக்கானலா, இருக்கிற குடைச்சல்ல இது வேறையா, என்னாச்சு கணேசனா? அடப்போப்பா, பழைய மாதிரி பிசினஸ்லாம் நல்லா போச்சுன்னா நீ சொல்லவே வேணாம், பழிச்சுன்னு நானே வந்துடுவேன். இப்போ மட்டும் என்னண்ணே பழிச்சுன்னு தானே இருக்க, கிளம்பி வரலாம்ல கொடைக்கானலுக்கு. ஆடா, நான் சொல்கிற பழிச்சு வேற, நீ சொல்கிற பழிச்சு வேறப்பா. என்னண்ணே நீ சொல்கிறதுலே பழிச்சு மங்களாவுது. ஆடா நீ வேறப்பா, இப்பெல்லாம் ஒரு பூமாலை விற்கிறதுக்கு கண்ணில் காமாலையே வந்துடுது. கணேசண்ணா, நீங்க மட்டும் டூருக்கு வரேன்னு சொல்லுங்க, உங்களுக்கு 2-in-1 ஐடியா கொடுக்குறேன். ஐடியா கொடுக்குறியா, என்ன சொல்லு. கொடைக்கானல் டூரை முடிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கணும்னா சரி, மானாமதுரையில் மல்லி சீப்பு அதை அப்படியே வாங்கிட்டு வந்து இங்க கடை போட்டீங்கன்னா நல்லா கல்லா கட்டலாம். டூருக்கு வந்தது ஃப்ரீ தானே, டூருக்கு டூரும் ஆச்சு, ட்ரேடுக்கு ட்ரேடும் ஆச்சு. ட்ரேடா கணேசனா, ட்ரேடுனா பிசினஸ், எதுக்குன்னா மண்டைக்குள்ள மசாலா அரைக்கிற. சன் செட் ஆனோன்னு வரேன், 1000 ரூபா பணத்தை ரெடி பண்ணி வை. ஐயோ கண்ணா, நான் சொல்றத நீ புரிஞ்சுக்க, என் கொழுந்தியா வேற சாயந்தரம் வர்றா, அவ வேற என்கிட்ட பணம் கேட்டிருக்கா கடனுக்கு. கொழுந்தியாவுக்கு நான் பணம் ரெடி பண்ணுவனா, இல்ல கொடைக்கானல் போறதுக்கு பணம் செட் பண்ணுவனா, மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. கணேசனா, எது வெடிச்சாலும் பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் வெடிக்கட்டும், அதுக்கு முன்னாடி வெடிக்க கூடாது. அட போப்பா, கண்ணனுக்கு எப்பவும் விளையாட்டு தான். கண்ணன்னு சொன்னாலே கோகுலத்துல ஒரு விளையாட்டு இருக்க வேணாமா? சரி சரி கண்ணா, என் கைக்கு பணம் வந்ததும் தர்றேன். உன் கைக்கு பணம் எப்போ வரும்? நீ இப்போ பணம் கொடுத்தா கூட என் கைக்கு பணம் வரும். என்ன, நான் போட்ட பிட்டை எனக்கே திருப்பி போடுற? ஓஹோ, என்னை வச்சு நீ மடக்க பார்க்குற. புரிஞ்சுக்கிட்டா, சரி சரி, ஆளை விடுப்பா, நானும் உன்ன மாதிரியே புலம்ப ஆரம்பிச்சிட்டேன், டூர் போகிறப்ப பார்த்துக்கலாம். சரி ஓகே கண்ணா, அப்புறம் பார்ப்போம். சரி கணேசண்ணா, நீ போயிட்டு வா. ஓகேப்பா வர. பாப்பா பாப்பா பாப்பாப்பா, கொஞ்ச நேரத்தில் நம்மளை புலம்பு விட்டாப்லையே. ஏண்டா, இந்த செல்போன் வந்ததுல இருந்து பைத்தியக்காரனா இருந்தவன் கூட பளிச்சு பளிச்சுன்னு பேசுறான்டா. ஆமாண்டா, வாட்ஸ்அப்ல வர மெசேஜை படிச்சு அவன் தெளிவாயிட்டான்டா. டேய், அதை பார்த்துட்டு கவுன்சிலிங் கொடுக்குற லெவலுக்கு போயிட்டானுங்க. 100 ரூபாவை இந்த கையில நான் வாங்கறதுக்குள்ள நான் பட்ட பாடு கைத்துல தொங்காத குறைதான். டேய், அதுக்கு தாண்டா ஒரு தத்துவ ஞானி சொல்லியிருக்காரு, பணத்தோட அருமை தெரியணும்னு வைங்க, 10 ரூபாய் கடனை வாங்கிப்பாரு அப்போ தெரியும்னு. அவன் அந்த 10 ரூபாய கடனை வாங்கினதுனால்தான் அவன் பெரிய தத்துவ ஞானி ஆயிட்டான். ஏண்டா, கொடைக்கானலுக்கு டூரிஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொன்னியே, உன் கதை என்னாச்சு? கொடைக்கானல்னு பேரை கேட்டோன்னு அவன் கொடைய மலைக்கு அக்கில் வச்சுட்டு எஸ்கேப் ஆகி ஓடுறான். எந்த ஊரை காட்டினாலும் இந்த ஊரா, நாங்கள் டிவிலேயே பார்த்துட்டோமே, இதுக்கு எதுக்கு நாங்கள் நேரில் போனோன்ட்டு ஓடுறான்.
நாப்பா டிக்கெட் அடிச்சாச்சா? அடிச்சாச்சு, இனி பிரிச்சு கூட பாக்கல. அண்ணா பிரினா பிரினா, நம்ம பெருமாளான கையில பிரிச்சாதான் நல்லா பெரிய அமௌண்டா கிடைக்கும். ஆமா, நம்ம அண்ணன் கைராசியானவராச்சே. டேய் என்னடா இது, பிப்ரவரி 30 பிரிண்ட் போட்டு வச்சிருக்குது. பிப்ரவரி 30 அண்ணா, நல்லா பாருண்ணா. 03 இருக்க போகுது. கண்ணாடி போட்டே ஒரு கண்ணு தெரியலடா. டேய் கண்ணாடியை போட்டு தாண்டா தெளிவா படிக்கிறேன். ஐயோ, சைபர் குடுவா மாத்தி போட்டுருவீங்க. எடைக்கு போட்டா கூட தெரியாதேடா, எல்லாமே போச்சு. டேய் ஏண்டா படிச்சவன் சொல்லி இத்தனை பேர் இருக்கிறீங்களே, ஒரு ப்ரூஃப் பார்க்க தெரியாதா உங்களுக்கு? அண்ணே காசு கொடுத்துனா என்ன ஏதுன்னு கேட்டுருலானே, நம்மளே கடனு கடிச்சது என்னன்னே பண்ண முடியும்? இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்களே, இப்போ என்னடா பண்ணுறது? பெருமாள்னே ஒன்றும் கவலைப்படாதீங்க, வடை போடுறீங்களே அது மடிக்க வச்சுக்கங்க. ஆமாண்டா, வடை மடிக்க வச்சுக்கன்னு சொல்லுவேன், அப்புறம் பிரிண்ட்டு போட்டான் காசு கேட்டா என்கிட்ட வாங்கும்ப. அட விடுங்கண்ணே, பசங்க ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க, கொஞ்சம் கருணை காட்டுங்க. என்னடா இது, முன்ன பண்ணி யோசிக்க அப்படி பண்ணி வச்சிருக்கீங்க, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? அண்ணே காதலுக்கு மரியாதை பண்ணலாம்னு நினச்சோம், ஆனால் இப்படி மட்டமாக போகுன்னு நினச்சி பார்க்கலண்ணே. இல்லைண்ணே, எங்களுக்காக நீங்கள் என்ன கஷ்டப்படுறீங்க? நாங்கள் வேணால் திரும்ப எங்கள் ஊருக்கே போயிடுறோம், எங்களால் உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? இங்கே பாருமா, அப்படிலாம் சொல்லாத. காதலுக்கு மரியாதை படம் பார்த்தியா? அதுல மணிவண்ணன் கேரக்டர் இருக்குல்ல அண்ணன், அதுக்கும் மேல அவர் உயிரை கொடுத்தாவது உங்க காதல சேர்த்து வைப்போம். அது மணிவண்ணன், இது மணி அண்ணன். நிறுத்துங்களா, சீரியஸ்னஸ் தெரியாம. நீங்க ஊர்ல உங்க ஊர்ல என்னென்ன சம்பவம் நடந்துச்சு, வெட்டுக்குச்சி கூட நடந்திருக்கலாமா? உனக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை கிடையாது. அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்த பிறகு அந்த குழந்தையோட முகத்தை பார்த்து அந்த குடும்ப சந்தோஷமா, ரெண்டு குடும்பம் ஒன்று சார். ஏ தடி மாடு, தடி மாடு, என் ஊருக்குள்ள தலையை காட்ட முடியல, எல்லாரும் உனக்கு தீவட்டி பிடிக்க கூட லாக்கி இல்லைன்றாங்க. ஆமாமா, ஊரெல்லாம் அப்பா பத்தி கண்டபடி பேசுறாங்க, காலேஜ் போகவே பிடிக்க மாட்டேங்க. ஊருக்குள்ள போய் என்ன ஏதுன்னு அவன் பார்த்து கேட்டா தானே? ஆம ஓட்டுக்குள்ள தலையை நீட்டிக்கிற மாதிரி நீ வீட்டுக்குள்ள தலைய காமிக்காம வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து. அப்படி என்னதாண்டி உன் காதுக்கு வந்தது? கமலும் ஜிமிக்கியும் வந்துச்சு. என்னமா, கமலும் ஜிமிக்கியும் வந்துச்சா? ஏண்டி நீ வேற வயிற்று எடுத்து கொட்டிக்கிற? ஐயோ, ஆத்தாலும் குடும்பமா சேர்ந்து கவுண்டர் போட்டு என்ன கவுண்டர். சரிம்மா, அந்த துண்டை எடு. ஏன், அங்க இருக்க துண்டை உன்னால எடுத்துக்க முடியாதா? அதே உனக்கு அப்பப்போ சின்ன சின்ன ஒர்க் கொடுத்தாதான் உன் உடம்புக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்த மாதிரி. இந்தா ஒழிஞ்சுப்பா. ஆமா, நான் அப்படியே போட்டுக்கோங்க. சண்டை தான் இந்த வீட்டுல, நான் கிளம்புறேன். ஆமா, இவர் துண்ட போட்டோன்னே சின்ன கவுண்டர் விஜயகாந்தின் நினைப்பு. யோ, எங்கயா போற? அதே வெளியில போய் நாட்டு நடப்பு என்னன்னு தெரிஞ்சிட்டு வரலாம்னு பாக்குறேன். நீ ஒன்னும் கிழிக்க வேணாம், ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னு நானே சொல்றேன். அந்த டீ கடைக்காரன் பெருமாள் இருக்கான்ல, அவன் தான் இருக்கறானே. காலையில நான் போகும்போது கூட டீ கேட்டேன், குடுக்கவே மாட்டேன்னு சாதிக்கிறான். எப்படி தருவான்? நீ ஓசில குடிக்க போயிருப்ப, துட்டு கொடுத்தா தானே தருவான். நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன். அந்த டீ கடைக்காரன் பெருமாள் இருக்கான்ல, அவன் கடைக்கு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் ஊரை விட்டு ஓடி வந்துட்டாங்களாம். இப்ப அவர் வீட்டுலதான் அவங்க ரெண்டு பேரும் தங்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ண அவர் மகள தத்தெடுத்துக்கிட்டாராம். இப்ப என்ன, அந்த பையனை நாமளே தத்தெடுத்துக்கலாங்கறியா? வீட்ல இருக்க ரெண்டு புள்ளைய வச்சு வாழறதுக்கே வக்கு இல்ல, இதுல மூணாவது ஒரு புள்ள வேற. நம்ம ஊர் கோவில்ல தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறாராம். அத ஊர் ஃபுல்லா சொல்லிக்கிட்டு நெஞ்ச நிமித்திக்கிட்டு திரியறாரு. வெறும் டீ கடை பெஞ்சு மட்டும் தான் இருக்கு, அதை நினைச்சு சிரிச்சு. ஆமா, இது இந்த பிரச்சனை நேரடியா ஆசிய ஊர் தலைவர் எங்கிட்ட தானே வந்திருக்கோம், எப்படி தடம் மாறி உங்ககிட்ட வந்துச்சு? ஆமா, நீ காசோட வரவங்கிட்ட காலனா வாங்குறது கூட தைரியம் இல்ல. இது காதல் பிரச்சனை, தப்பி தவறி உன்ன உள்ள வச்சாங்க, ஜட்டியும் பனியனும் கழுத்திக்கிட்டு அம்மனத்தோட தான் அமிச்சிருப்பாங்க. ஐயோ, அதை நினைக்கும் போதே என் ஹார்ட் அப்படியே பாட்டு பாட்டா கலண்டரும் போல இருக்குதே. இந்தாடி
இருந்தாலும் நான் வெளியே போய் ஒரு எட்டு பார்த்துட்டே வந்துடுறேன். நீ ஒன்னும் கிடைக்க வேணாம், வெளியில நடந்தது எல்லாத்தையும் தான் நான் சொல்லிட்டேன்ல. துண்டு எடுத்து ஆணில மாட்டிட்டு அங்க இருக்கிற பாத்திரத்தை விளக்கு. வேணாம், துண்ட ஆங்கர்ல மாட்டி ஒன்னு மாட்டி தொலை. இன்னைக்காவது இந்த படியை தாண்டலாம்னு பார்த்தேன், என்ன படி தாண்டா பத்தனாக்கிட்டியே. இப்ப உள்ள போறதா வெளியே போறதா? அடுத்து என்ன வேலை கொடுக்கலாம்? இவன் பாத்திரத்தை விளக்கி முடிச்ச உடனே வாஷிங் மிஷின்ல துணியை போட சொல்லிடலாம். அதான் இவனுக்கு நான் கொடுக்கற பனிஷ்மெண்ட். அம்மா என்ன பெருமாள் பிச்ச, உடம்பு எப்படி இருக்குது? பழைய மாதிரி இல்லப்பா. வயிறுன்னு ஒண்ணு இருக்க? ஒரு வயிறா இருந்தா பரவாயில்ல, மூணு வயிறா இருக்கு. நாங்களும் பார்த்துதாங்கிறோம், இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. இந்த மாதிரி ஊர்ல வச்சு பண்ணுங்க. பெருமாளே பண்றது நல்லா இல்ல, உனக்கு அவ்வளவுதான் ஊர் மரியாதை. ஆமா, அவங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? மூணு வேளை சோறு போறியா, இல்ல அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறியா, இல்ல அவங்க குடி இருந்து வாடகை கொடுக்குறியா? ஏதோ ரெண்டு பேர் உருமிச்சுங்க, அவங்க வீட்டுல ஒத்துக்க இங்க வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு உதவி பண்றது தப்பா? தப்புதான். சத்தம் எகிரி போனாலும் தரையில தட்டும், வாய் விட்டு சிரிச்சா நாய் வந்து கட்டிக்கும், வேப்பல அடிச்சா ராஜா வேஷம் போட்டாலும் ஒரு நாளும் சோத்துக்கு ஆகாது. எண்ணிய சாஞ்சு ஏத்தி விட்டவன புரிஞ்சு உலகம் பார்க்காதே. இத புரிஞ்சுக்கிட்டு மாத்துறவன் அவன்தான் கில்லாடி, அவன்தான் கில்லாடி, அவன்தான் கில்லாடி. பாண்டி ஆண்ட பாண்டை ஆண்ட பாண்டோய், டையாண்ட பாண்டி ஆண்ட பாண்டை ஆண்ட பாண்டோய். இக்கட போறோம் எங்க கூடாரோம், பட்ட மனசு இங்க வந்து ஆறோம். இக்கட போறோம் எங்க கூடாரோம், உன்பட்ட மனசு இங்க வந்து ஆறோம். பால் இல்லாம மோரா, நீர் இல்லாம ஆறா, காடெல்லாம் வீடா மாறி போச்சு போடா. ஆத்தையும் சுரண்டி சேத்தையும் உறிஞ்சி காத்தையும் கெடுத்தாச்சு. குடிக்கிற தண்ணிய குப்பியில அடைச்சு பங்கிட வச்சாச்சு. புரிஞ்சுக்கிட்டு மாத்திரவன் அவன்தான் கில்லாடி, அவன்தான் கில்லாடி, அவன்தான் கில்லாடி. நான்கு கில்லாடிகள், நான்கு கில்லாடிகள்.